கண்டிப்பா இந்த சம்பவத்துல தொடர்புடையவங்களுக்கு தண்டனை கடுமையானதா இருக்கணும். இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு தண்டனை கடுமையானதா இருக்கணும், வெளிப்படையானதா இருக்கணும். இனிமேல் இந்த மாதிரி யாரும் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு பாடமாக இருக்கும். வெறும் பணத்தையும் கட்டடங்களையும் வச்சுக்கிட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது. 1 கோடி ரூபாய் போட்டு வீடு கட்டி வச்சிருந்தாலும் கூட குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லைன்னா அந்த வீடு நரகம்தான். ஞாபகத்துல வச்சுக்குங்க. கொஞ்சமாவது இனியாவது மனசாட்சியோட புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்குவோம். குழந்தை மாதிரி முன்னாடி வந்து நின்னுது, அதுக்கு தீ வைக்க எப்படி உங்களுக்கு மனசு வந்தது? இந்த மாதிரி தீ உங்க மேல வச்சா எப்படி எடுத்துக்கிறக்காக சாப்பாடு தேடி வந்தது ஒரு அவ்வளவு பெரிய குத்தமா என்ன? அதுக்கு இப்படியே ஒரு மரண தண்டனை கொடுக்கணும்? மனசுல கொஞ்சம் கூட துளி கூட இரக்கமே இல்லாம ஈரமே இல்லாம அப்படி என்னதான் சொத்தும் பணமும் புகழும் சேர்த்து என்னதான் பண்ண போறீங்க? கடைசியில என்னதான் மிச்சம் இருக்க போகுது உங்களுக்கு? உயிர் பிரிஞ்சு போன அந்த ஜீவனுக்கும் ஒரு குடும்பம் இருந்திருக்குமே, அதுக்கும் வாரிசு இருந்திருக்கும். அண்ணன் தம்பி அம்மா அப்பா தாத்தா பாட்டி எல்லாருமே இருந்திருப்பாங்களே. இன்னைக்கு ட்ரெண்டிங்ல இருக்கிற அந்த வீடியோ, பசிக்காக அப்பாவியா குழந்தை மாதிரி வந்து நின்ன ஒரு யானை மேல டயரை பத்த வச்சு தூக்கி வீசி அது பாவம் அலறிக்கிட்டே ஓடி, இன்னைக்கு தூங்க முடியுமான்னு தெரியல. அந்த வீடியோவை நான் இங்க ஷேர் பண்றதுக்கு எனக்கு மனசு இல்லை. 1-2 போட்டோ மட்டும் போடலான்னு இருக்கு. எப்படிங்க மனசு வருது? அவ்வளோ பெரிய ஜீவன் முன்னாடியே தீய பத்த வச்சு நீங்க கத்து கத்துன்னு கத்தும் போதும் குழந்தை மாதிரி நின்றுட்டே தானே இருந்தது. ஏன் அது நினைச்சா உங்களை ஒரே தட்டில் தூக்கி வீசி உங்களை மிதிக்கு சாணி வெளியே வர வைக்கிறதுக்கு அதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருந்துருக்கும்? அவ்வளோ அமைதியாக குழந்தை மாதிரி நின்றுட்டு இருந்த ஜீவன் மேலே டயரை தூக்கி வீசி பத்த வச்சு தீய பத்த வச்சு அந்த டயரை தூக்கி வீசி அது இப்போ அழுதிக்கிட்டே ஓடுதே, கொஞ்சம் கூட உங்களுக்கெல்லாம் ஒரு மனசாட்சிங்கிறது இல்லையா? மனசில் ஈரமே இல்லையா? ஏன் இவ்வளோ கொலவெறி பிடிச்சி பணத்தாசை பிடிச்சி அப்படி சொத்து சொத்துன்னு சொத்து சேர்த்து வச்சு என்னதான் பண்ண போகிறீங்க? அவ்வளவு தீக்காயத்தோட மரண வேதனையோட அந்த யானை சுற்றிட்டு இருந்த போதும் மறுபடியும் அந்த காயம் பட்டு அந்த வனத்துறை எல்லாம் சிகிச்சை கொடுத்து ரிலீஸ் பண்ண 2 நாளில் மறுபடியும் காதை பயங்கரமாக அடித்தோ இல்லை வெட்டியோ இன்னவோ பண்ணி 40 லிட்டர் ரத்தம் காது வழியாக வெளியே போயிருந்துருக்கு. எவ்வளவு கொடுமையாக வேதனையை அனுபவிச்சிருக்கு அந்த யானை. 40 வயசு யானை. ஆவரேஜாக பார்த்தோம்னா ஒரு யானையோட முழு வாழ்காலம் 70 வருஷம். ஏசியன் யானைக்கு, அதாவது நம்ம ஆசிய யானைகளுக்கு 48-50 வயசுன்னு சொல்கிறாங்க. அவரேஜ் லைஃப் ஸ்பேன் எடுத்து பார்த்துக்கிட்டாலும் கிட்டத்தட்ட இன்னும் அதுக்கு பாதி வாயுக்காலம் இருக்குது. அதோட பாதி ஆயுசை பறிச்சுக்கிட்டு அது சாகும் போதும் அவ்வளோ கொடூரமான மரணத்தோட சாகிற அளவுக்கு அது அப்படி என்ன தான் பாவம் பண்ணிருச்சு? ஒரு காலத்தில் எல்லாமே அதுக்கு எல்லாமே அதுக்கு வாழ்ந்த பூமி தானே அது. இப்போ பெரிய பெரிய டவுனெல்லாம் கூட ஒரு காலத்தில் காடாக இருந்தது தான், சுத்தமாக அழிச்சுட்டு நம்ம இப்போ எல்லாம் வீடுகள்லாம் கட்டிட்டோம். ஓகே, கொஞ்சமாவது அங்கே மிச்சம் இருக்கிற காடுகளையாவது நாங்கள் டாக்குமெண்ட் வாங்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு, நீங்கள் டாக்குமெண்ட் வாங்குறீங்க எப்படி வாங்குறீங்கிறது யாருக்கும் தெரியாமல் இல்லை. யாரை யாரை சரி கட்டி வாங்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் சரி கட்டி டாக்குமெண்ட் வாங்கிட்டு இருக்கீங்க. அது இன்னமும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. சரி, டாக்குமெண்ட் நீங்கள் வாங்கிட்டீங்க, அந்த சொத்து உங்களோடது அப்படின்ட்டு அந்த யானைக்கு தெரியுமா பாவம்? அது காலங்காலமாக வந்துட்டு இந்த பகுதியில் மறுபடியும் உணவு தேடி வருது. இப்படி வர்ற யானையை இத்தனை நாளாக ஏதாவது சத்தம் போட்டு மிரட்டி டார்ச்சர் பண்ணி அனுப்பிச்சிட்டு இருந்தீங்க, இப்போ வர வர இரக்கமே இல்லாமல் கொலை பண்ணுறக்க ஆரம்பிச்சிருக்கீங்களே. அது துடிக்க துடிக்க தீய வச்சு உங்களுக்கெல்லாம் எப்படி என்ன சொல்லி திட்டுறதுன்னு தெரியல. ஒருவேளை நீங்கள் உங்களோட சொத்து பெருகிறதுக்கு உங்களோட நீங்கள் பெத்த குழந்தைங்க தடையாக இருக்குன்னு சொன்னால் அதுக்கும் கூட நீங்கள் தீய வச்சு கூட தயங்கவே மாட்டீங்க. கண்டிப்பாக நீங்களாம் அவ்வளோ வெறியர்கள் தான், நீங்களாம் கண்டிப்பாக செய்வீங்க. உங்களுக்கெல்லாம் தண்டனை ரொம்ப கொடூரமானதாக இருக்கணும். நீலகிரி மலை அடிவாரத்தில் இருக்கிற மசினக்குடி அங்கே மாவனல்லாங்கிற இடத்துல தான் எங்களோட ரிசார்ட்டுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அந்த யானையை கொடூரமாக சித்திரவதை செஞ்சு கொண்டிருக்காங்க. பிரசாந்த், ரெய்வன் அப்படின்னு சொல்லி 2 பேர் இந்த கொலை பாதகத்தில் பங்கு இருக்கிற இன்னும் 2-3 பேரை தேடிட்டுருக்காங்க. இவங்களெல்லாம் சும்மா விடவே கூடாதுங்க, கண்டிப்பாக சும்மா விடக்கூடாது. ஏங்க, காடுகள் இன்னும் கொஞ்சமாவது மிச்சம் இருந்தாகணுமே. காடுகள் இருந்தால் தான் நம்மளுக்கு தேவையான மூச்சு விட்டு உயிர் வாழ்கிறதுக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்கும், சுற்றுப்புற சூழ்நிலை கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும். இப்போவே சுத்தமாக பருவநிலையே மாறி கிடக்குது. இப்போ இருக்கிற காடுகளையும் அழியாமல் காக்கணும்னா அதுக்கு யானைகள் இருந்தால் தான் முடியும். யானைகளோட கழிவில் மட்டுமே உருவாகிற ஏகப்பட்ட தாவர வகைகள் இருக்குதே. அப்படி இந்த காடுகளின் காவலர்களாக காடுகளை உருவாக்குற தாயா கடவுளாக இருக்கிற இந்த யானைகளை இப்படியே கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் சின்ன சின்ன காரணங்களுக்காக
சரி உங்களுக்கு உங்க சொத்து பெருசாவே இருக்கட்டும், அதுக்காக இப்படி கொலை பண்ணி கொலை பண்ணி என்ன மிச்சம் வைக்க போறீங்க? சுத்தமா காடுகள் எல்லாம் அழிச்சு முடிச்சிச்சுன்னா என்ன ஆகும்? ஏற்கனவே நம்ம அப்பா காலத்துல கூட ஆறுல சுத்தமா பாதுகாப்பான குடிநீரா இருந்த தண்ணி எல்லாம் இப்ப நம்ம பாட்டில கூட குடிக்கிறதுக்கு உகந்ததா இல்லையான்னு பயந்து பயந்து குடிக்கிற அளவுக்கு தண்ணியை தொலைச்சிட்டோம். அதுக்கு முக்கியமான காரணம் பசுமை பரப்புகள் குறைஞ்சிக்கிட்டே வர்றது தான். அந்த பசுமை பரப்புகளை காப்பாத்துறதுக்கு யானைகள் கண்டிப்பா அவசியமா யானைகள் தேவை. அந்த யானைகளோட இறப்பை பத்தி எந்த அக்கறையுமே இல்லாம ஒரு பக்கம் மத காரணங்களுக்காக சொல்லிட்டு யானை விநாயகர் கடவுள் அப்படின்னு எல்லாம் சொல்லி கும்பிடுறோம். விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் சிலையெல்லாம் வச்சு அவ்வளவு பிரம்மாண்டமா கொண்டாடுறோம். ஆனா உண்மையா உயிரோட நம்ம முன்னாடி உயிரோட உலாவற கடவுளான யானைகள், விநாயகர்னா யானை தானே, அப்படி உயிரோட நம்ம கண்ணு முன்னாடி உலாவற யானைகள் இத்தனை சாகுது. இதை பத்தி நம்மளுக்கு யாருக்குமே எந்த அக்கறையுமே இல்லாம கடந்து போயிட்டு இருக்கோமே. சிலைகளுக்கு கொடுக்கற முக்கியத்துவம் உண்மையான உயிருள்ள கடவுளுக்கு, கடவுளான யானையும் கடவுள் தானே, இதை பத்தி யாருக்குமே எந்த அக்கறையும் இல்லை. அதே மதத்தின் பெயராலையும் ஆசிரமத்தின் ஆசிரமங்களை கட்டிட்டு ஏகப்பட்ட யானைகள் செத்துக்கிட்டு தான் இருக்கு. நிறைய பேர் சொல்லலாம் அவரோட வழிகாட்டுதல்கள், அவரோட பெரிய பெரிய லெக்சர் எல்லாம் எங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படிங்கிறனால அவர் பண்றது எதுவுமே தப்பு இல்லைன்னு எல்லாம் சொல்லலாம். எல்லாம் பட்டா வாங்கிட்டாரு, எல்லா டாக்குமெண்ட்டும் கரெக்டா தான் இருக்குன்னு பக்காவா சொல்லலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நம்ம நாட்டில் டாக்குமெண்ட் வாங்குறதோ இல்லை டாக்குமெண்ட்டை திருத்துறதோ எல்லாம் இங்கே ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. நீங்கள் மனசாட்சியுள்ள வனத்துறை அதிகாரிகள், மனசாட்சி வந்துட்டாலே தன்னை போல தைரியமும் துணிச்சலும் வந்துடும். அதனால மனசாட்சியுள்ள வனத்துறை அதிகாரிகள்கிட்ட நீங்கள் பர்சனலாக பேசி பாருங்க. அங்கே எத்தனை விதமான ஆக்கிரமிப்புகள் இருக்குது, அங்கே இருக்கிற யானைகள்லேருந்து அத்தனை விலங்குகளும் எத்தனை துன்பங்களை அனுபவிச்சுட்டு இருக்குது. அதனால நம்மளோட ஈகோசிஸ்டமே எந்த அளவுக்கு இம்பேலன்ஸ்லையும் ஆபத்துலையும் இருக்குதுங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரிய வரும். அதே மாதிரி கண்டிப்பாக அந்த ஆசிரமம் இந்த மாதிரி ரிசார்ட்டுகள் இதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப பெரிய, எனக்கு கோபத்தில் என்ன பேசுறதுன்னு தெரியாமல் திணற மாதிரி இருக்கு. கண்டிப்பாக இந்த சம்பவத்தில் தொடர்புடையவங்களுக்கு தண்டனை கடுமையானதாக இருக்கணும். இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு தண்டனை கடுமையானதாக இருக்கணும், வெளிப்படையானதாக இருக்கணும். இனிமேல் இந்த மாதிரி யாரும் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு பாடமாக இருக்கணும். யானைகள் எவ்வளோ முக்கியமானவை அப்படிங்கிறதுக்கான விழிப்புணர்வு தொடர்ந்து இந்த அரசாங்கம் செய்ய வைக்க வேண்டிய அளவுக்கு இந்த வீடியோவை எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள், தயவு செஞ்சு பண்ணுங்கள். ஏனோதானன்ட்டு நம்ம விட்டுட்டே போகாதீங்க. காடுகள் இருந்தால் தான் நம்ம இந்த உலகத்தில் நம்ம வாழ முடியும். சும்மா எல்லாத்தையும் அழிச்சு தொடச்சி எடுத்துட்டு அப்புறமாடி கடைசியில் நம்ம வெறும் பணத்தையும் கட்டடங்களையும் வச்சுக்கிட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. 1 கோடி ரூபா போட்டு வீடு கட்டி வச்சுருந்தாலும் கூட குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லைன்னா அந்த வீடு நரகம்தான், ஞாபகத்தில் வச்சுக்குங்க. கொஞ்சமாவது இனியாவது மனசாட்சியோடு புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்குவோம். விநாயகர் தான் முழு முதல் கடவுள்னு நம்ம எல்லாரும் நம்புறமே, அப்படி இருக்கும்போது இன்னும் நம்ம கூட நம்ம கூட சம காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிற கடவுளான அந்த யானைகள் சாக விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டே இருக்குமே. அப்போ நம்ம கடவுளுக்கு கொடுக்குற மரியாதை இவ்வளோதானா?